தெரித்தனமான இரண்டு அப்டேட்களை வெளியிட்ட தளபதி 65 படக்குழு விஜயின் பிறந்தநாள் ஸ்பெஷல். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகராக கொடிக்கட்டி பறந்து வருபவர் நடிகர் விஜய். தளபதி என்று தன்னுடைய ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் இவர் இந்த மாதம் 22 அவர் தனது 47 பிறந்த தினத்தை கொண்டாட இருக்காரு. இதையொட்டி அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளையும் திட்டமிட்டிருக்காங்க. தொடர்ந்து பல வெற்றி படங்களை தந்து வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளிவந்த மாஸ்டர் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் தனது 67 திரைப்படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிகை பூஜா ஹெக்டே நடித்துக்கிட்டு இருக்காங்க. பூஜா ஹெக்டே முகமுடி திரைப்படத்தின் மூலம் தான் சினிமாவிற்கு அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்திற்கு பிறகு இவருக்கு தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் தமிழ் சினிமாவை விட்டுவிட்டு மற்ற மொழிகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அந்த வகையில் தெலுங்கு மலையாள சினிமாக்களில் நடித்து முன்னணி நடிகையாக பலம் வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் தளபதி 65 திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு ரீ என்ட்ரி கொடுக்க இருக்காங்க. இந்த நிலையில் தளபதி 65 திரைப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு ஜார்ஜாவில் நடந்து முடிந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெறுவதற்காக செட்கள் போடப்பட்டது. ஆனால் கொரோனாவின் இரண்டாவது அலை அதிகமாக இருந்ததால் படப்பிடிப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் துவங்கிருந்த நிலையில் கொரோனா தாக்கம் குறைந்த பின்பு ஷூட்டிங்கை துவங்கலாம் என்று விஜய் கேட்டுக் கொண்டதை அடுத்து ஷூட்டிங் தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துள்ளதால் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கு. எனவே ஜூலை மாதம் முதல் ஷூட்டிங் தொடங்க படக்குழுவினர் திட்டம் போட்டிருக்காங்க. அந்த வகையில் படப்பழனி முருகன் காலனியில் உள்ள ஸ்டுடியோ ஒன்றில் ஒரு செட் அமைத்து வேலைகள் நடைபெற்று இருக்கு. குறைந்த ஆட்களை வைத்து 2 ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த செட்டில் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே இருவரும் நடனம் ஆட இருக்காங்க. தளபதி 65 படத்தின் டைட்டில் மற்றும் போஸ்ட் லுக் போஸ்டர் முந்தைய நாள் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. அவர் தற்போது நடித்து வரும் தளபதி 65 படத்தின் டைட்டில் அல்லது படத்தின் போஸ்ட் லுக் போஸ்டர் முந்தைய நாள் மாலையில் அதாவது 21 மாலையில் வெளியாகும் என்று கூறப்படுது. இதையொட்டி தளபதி விஜயின் ரசிகர்கள் தாங்களாகவே புதிய போஸ்டர் ஒன்றை வடிவமைத்திருக்காங்க. இந்த போஸ்டர் சிறப்பான வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் தளபதி விஜய் பிறந்த நாளின் போது அவர் அப்பொழுது நடிக்கும் படத்தின் டீசர் ட்ரைலர் உள்ளிட்ட ஏதாவது ஒன்றை வெளியிடுவதை தயாரிப்பு குழுவினர் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலம் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை அவரது ரசிகர்களிடம் ஏற்படுத்திருக்கு. இந்த நிலையில் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் இந்த ஆண்டிற்குள் முடியும் என்றும் அடுத்த ஆண்டு 14 திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என்றும் படக்குழுவினர்கள் திட்டமிட்டிருக்காங்க.